சில்வர்ல வந்திருக்குது. இதுதான் அந்த காலத்துல மூங்கில் குடல். ராஜாவுடைய சொத்துக்கள் தான் அவையில் பாவித்த பொருட்கள். அவை பாவித்த பொருட்கள் அதை தொன்று கட்டு நாங்கள் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் நான் கார்நகர் பகுதியில் நினைக்கிறேன். இன்றைய பொழுதில் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பொக்கிஷமான ஒரு மனிதரை சந்திக்க போகிறோம், காட்சிப்படுத்த போகிறேன். 94 வயதிலேயும் வந்து எங்களோட வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட, அதுவும் ஜாழ்ப்பாண மண்ணோடு சம்பந்தப்பட்ட பல வரலாற்று பொக்கிஷங்கள், அதாவது இப்போ வந்து நாங்கள் பாவனையில் இல்லாட்டியும் ஏராளமான பொருட்கள் வந்து அந்த காலத்தில் வந்து முக்கியமாக எங்களோட வாழ்வியல் பொருட்களாக பாரம்பரியங்களாக பயன்படுத்தின பொருட்கள் இருந்திருக்குது. அவையில் எல்லாத்தையும் இட்ட வரைக்கும் வந்து ஆவணப்படுத்தி, அதாவது வச்சிருக்கு நம்ம வீட்டில் தங்களோட வாழ்வியலோடு இணைந்து வைத்திருக்கிற ஒரு ஐயா, எங்கேண்டா காரணரில் களபூமியில் பொன்னாவளி என்ற இடத்துல இருக்கிறார். யாருன்னு சொன்னால் கந்தப்பர் நடராசா என்ற ஐயா என்ற வீட்டு தான் இன்றைய போகிறோம். அவருக்கு 94 வயது. அந்த ஐயா என்ற வீட்டு தான் போய் அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள், வாழ்வியல் பொருட்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்த போகிறோம். நிறைய பொருட்கள் இருக்குது. நடராசா ஐயாவை தான் சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட வீட்டு தான் போகிறோம். பாங்கோ காலாடிக்குள்ள போகும். இந்தியிலேருந்து ஜெட்டி அடிக்க போகிற வீதி இருக்குது. அந்த வீதியால் உள்ள வந்தனால் வந்த இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்க. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு எதிரே இருக்கிற வீதிக்குள்ளாம் போகிறோம். பொன்னாவளை களபூமி என்ற இடத்துல பொன்னாவளை, இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஐயா அந்த வீடு இருக்குது. நான் உள்ளே போயிட்டு காட்சிப்படுத்தணும் உங்களுக்கு. நான் ஒரு என்னுடைய சேனல் வெள்ளசுலர் சேனல் ஆரம்பிக்க ஒரு ஐயாவை காட்சிப்படுத்தியிருந்தான். அவற்ற பேர் வந்து சபாரத்தினம். அவற்ற பேர் வந்து சபாரத்தினம். அந்த ஐயாண்ட வீடும் இதுக்கெல்லாம் இருக்குது. அது முன்னுக்கு இருக்குது. இந்தியாண்ட வீடு கொஞ்சம் பின்னுக்கு. நான் அது ஒரு தனிக்கானுடைய பதிவு செய்திருக்கிறேன். அது மாதிரி இவரும் வந்து ஏராளமான பாரம்பரிய பொருட்களை, நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட தான் இப்போ சந்திக்க போகிறோம். இதுக்கெல்லாம் சபாரத்தினம் ஐயாண்ட வீடு. இது இடது பக்கம் வீதிக்குள்ளால போகணும். இந்த வீதிக்குள்ளால போகணும். நாங்கள் இப்போ மற்ற நடராஜா ஐயாட்ட போகிறோம். இவர் வந்து 95 வயதில் இட்ட வரைக்கும் வந்து தன்னுடைய பாவனை பொருட்கள், அந்த காலத்து வாழ்வியல் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிறார். தொன்மையான பொருட்களை அதை பார்க்குறக்காண்டியும் காட்சிப்படுத்துறக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே என்னென்ன அவருடைய இருக்கும்ன்றதுக்கான அவரோட யோசிச்சு கொண்டே அந்த வீட்டு வாசலடி நான் நிற்கிறேன் பாருங்க. இதான் வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம் பாருங்க. உள்ளே வந்தோடனே எல்லாமே வந்து ஒரு பாரம்பரியமாக தான் இருக்குது. அப்படியே பழைய கட்டடங்கள் அமைப்பு உடஞ்சி பாருங்க. இதான் வீடு. இந்த வந்தோடனே இந்த கதவுகளை பார்க்கவே தெரியும். அப்படி எத்தனை வருஷத்துக்கு முதல் வந்து பெயிண்டெல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது, வர்ணம் அடிக்கப்பட்டிருக்குது, அப்படியே இருக்குது. வீட்டுக்குள்ளே போ. இந்த தூணுகள் வந்தாச்சு. வீட்டுக்குள்ளேதான் வீடு. ஐயா இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமையா இருக்கிறோம். நல்ல சோமா இருக்கு. நீங்களும் என்ன நல்ல இளமையா சின்ன படியன் மாதிரி இருக்கிறீங்க. அது சரி. அதான் அதான் ஐயாவோட அண்டைய ஃபுல்லா என்னென்ன விஷயம் இருக்கலாம் காய்க்க போறோம். அடுத்தது ஐயா அந்த மகள் இருக்கிறா, எல்லாரோடையும் வந்து கதைக்க போறோம். சொன்னால் நாங்கள் ஐயாட்ட உள்ளே வந்துட்டு அவருக்கெல்லாம் வணக்கம் சொல்லி எல்லாம் முட்டு முழுதானே தான் கதைக்க போகிறோம். அப்போ மகள் வந்து உள்ளே இருந்த அறைக்குள்ளேருந்து
பொருட்களில் தான் உள்ளே எடுத்து இங்கே வழியில் வழிபாடுது. என்ன ஃபுல்லாக இருட்டாக இருக்குது தானே, அப்போ எங்களுக்கு அசம் நான் கதைக்கிற காட்சிப்படுத்துறதுக்கு வழிபாடுது பாருங்கள். தான் மகள் அங்குசன் நானெல்லாம் எடுத்துருத்து வச்சு கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய பொருட்கள் இருக்குது, சிலதுக்கு எங்களுக்கு எனக்கே பேர் தெரியாது, சிலதுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு. ஏன்னா எங்களை 90களும் குழந்தைகளுடைய கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பொருட்களை வந்து இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இப்போ சிறுவர்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த எண்ணத்துக்கு பயன்படுத்துறது என்ற விஷயங்கள். நாங்கள் எல்லாத்தையும் வந்து தனித்தனியே ஐயாவோடையும் மக்காவோடையும் கதைக்க போகிறோம். எல்லா பொருட்களையும் பார்க்கவுமே பல ஞாபகங்கள் வருது எங்களுக்கு. அது இந்த பெட்ரோல் மார்க்ஸ் எல்லாம் வந்து இடப்பெயர்வு காலத்தில் வந்து எங்களால் மறக்க முடியாது. தாம்பூலத்தட்டுகள் கன விஷயங்கள் இருக்குது இதுக்குல எல்லாத்தையும் பற்றி நாங்கள் தனித்தனியாக ஐயாவோட கதைக்க போகிறோம். பழைய டோட்டில் எவரடி ஓ எவரடி டோட் டைட் எல்லாம் கிடைக்கு அவங்க சொன்ன ஒன்று வையுங்க. இதான் இந்த அரிசி அளக்கிறது தானே? ஓ நெல் 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 ஆ அரப்பூசம் எல்லாம் கதைப்போம் கதைப்போம் ஃபுல்லாக இதுக்கெல்லாம் வழிபடுது எல்லாம். ஆ நம்முடைய பேர் ஓ கார்னர் தான் பெயர் கார்னர் தானே ஏரியா முழுக்க. ஆமாம் கார்னருக்கு களபூமிக்குள்ள பொண்ணு என்ன பொண்ணாவளி கார்னரில் களபூமியிலே பொன்னாவளி என்ற இடம் இந்த இடம். இதுதான் எங்களுடைய பிறந்த இடம் பிறந்த இடம். இப்போ இது உங்களோட வீடெல்லாம் அப்படி போகிற நீங்கள் பிறப்புலேருந்து ஞாபகம் இருக்கிறீங்க. சரியான வயதத்தில் நாங்கள் 94 சொன்னாங்க. சரியான வயது 1930 தை மாதம் 28 பிறந்திருக்கீங்க. சரியா 94 வயது வருது மகன் தான் 28 அவர் தை மாதம் 60 தை மாதம் 29 பிறந்த பிறகு. ஆ மகன் இப்போ நீங்களும் மகளும் தான் இருக்கிறீங்க. அக்காக்கு என்ன பேர்? கோசலை நடராசா கோசலை. கோசலை அப்போ சொல்லுங்க உங்களுக்கு உங்களோட வீடுகள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் நான் உள்ளே எல்லாம் ஒன்று பார்க்க போகிறோம் இதில் இருக்கிறதெல்லாம். அதுக்கு மேலே உங்களோட கலைச்சி போட்டு அப்போ அப்போ இதை வந்து நீங்கள் இல்லை இங்கே இருக்கிற மட்டும் இருக்கிறப்போ இது நாங்கள் எங்களுடைய இந்த சொந்த இடத்திலேயே நம்முடைய தாய் தகப்பன் காலத்தாலேயே காலத்திலேயே இது தேடி போட்டு பொருட்கள் ஆ நான் தேடினதுமில்ல தாயகப்பனுடைய சொத்துக்கள் தான் இது. அவையில் பாவித்த பொருட்கள் இல்லை அவை பாவித்த பொருட்கள் அதை 98 நாங்கள் அதை பாதுகாத்து நாங்கள் வந்தபடியால் அது இருக்கிறதோடைய எல்லாரும் இந்த வன் செயல் வந்து நடந்தே இல்லை. ஆமாம் அப்போ அதுக்கு எல்லா சாமான்களும் போயிருக்கும் யுத்தத்தில். ஓ அது இதை கொடுத்து வைத்தபடியாக அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் அப்போ பிடிச்சே இப்படி தான் இருக்கிறோம் ஒரு நாம் இருந்து போயிடல இல்லை இல்லை ஆரம்பத்துலேருந்தே என்ன இருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் தான் இங்கே நிரந்தர குடியாளர் பெற்றதாயும் பிறந்த ஒரு நாடும் நச்சபவானில் நனி சிறந்தனவே. இப்போ உங்களோட என்னென்ன இப்போ இது நாச்சார் வீடா நாங்கள் இருக்கிற வீடு இது நாச்சார் வீட்டுக்கு அமைஞ்சிட்டது அவ்வளோ ஒன்று தனித்தனியாக தட்டி கட்டி இருக்கணும். ஆ நீ ரெண்டு வீடு அப்படியே நாச்சார் மாதிரி இருக்கா நடுவில் நம்ம இடம் இல்லை மிஞ்சது பார்க்க நாச்சார் வீடு மாதிரி சமையல் அறையும் சாப்பாடு ஆ அப்போ நாச்சார் வீடு மாதிரி தான் இருந்துருக்கு. ஓ ஆ அரும் பார்க்குறோம் நாச்சார் வீடு விவசாய சாமான்கள் மற்ற பாவித்த பித்தளை பொருட்கள் சொல்லுங்கப்பா. அப்ப இப்போ இது கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 94 பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. உங்களோட இத்தனையோ வயது முதியவர் நீங்கள் அப்போ உங்களுக்கு நீண்ட ஒரு இந்த வரலாறுகள் இதுகள் எல்லாம் தெரியும். உங்களோட கார்நகரில் பொதுவாக இப்படியானாக்கள் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார் அதில் என்ன சவாரத்தின் வயது நீங்கள் ஒரே மாக்கள் இருக்காங்களா அப்படி பொருட்களை இப்போ இப்போ ஒரு பொம்பளையால் 95 வயசு மூசம் போயிருக்குது ஒரு கிழமை இருக்கும் 98 வயசு இன்னும் ஒரு மாதம் இருக்கார் தெரியாமல் மாதம் அவருக்கு இப்போ 96 இன்னொருத்தருக்கு அவருக்கும் 96 பேரம்பலம் கொண்டவர் அவர் கமக்கார் இன்னொரு ஆள் அவர் இப்போ பிடிங்க ரெண்டு பேர் வெளியில் இருக்கிறபடியும் அவர் நல்ல சௌக்கியமாக இருக்கிறார்.
அவரும் கமக்காரன் தான். நீங்கள் முதல்ல அந்த காலம் ஃபுல்லாகவே கமன் தான். ஓ இல்லை கமன் தான், நாங்கள் வெளியூர் சம்பவத்தையும் அப்போ கிடையாது, உள்ளூர் கம்பத்தில் தான் நாங்கள் உண்டு வளைச்சி செய்வித்தது. இப்போ நீங்கள் வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்களா? இப்போ இருக்கிற வயல்களில் பார்வோட்டு நெல் சாப்பாட்டுக்கு இருக்கிறது, மற்றபடி சாமான்கள் தெரியாது. இப்போ நீங்கள் ஆர்வோடு வெளியே இருந்து வர்றவன் ஐயாவை காண வேண்டிய தெளிவு வந்தவர் உதவியாக ராயிரம் ரெண்டு மாதம் 5000 ரூபா பேங்கில் போகிறோம். அவங்க போடுறாங்க ஓ நெம்மதான சமத்தி நலன் பொறி காசு மாதம் 9500 ரூபா வேணும். இப்போ இதுகளெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு அறைக்குள்ள சும்மா அடுக்கப்பட்டு தான் இருக்குது தானே? ஓ ஓ ஓ இது வந்து பழைய வீடும் பழைய சிற்ப வேலை செய்த கதவுகளும் இதுகளும். அப்போ இதை பார்வையிடையே எங்கள்கிட்ட பொருள்களையும் வச்சு இதில் காட்சிப்படுத்தலாம் தானே. அங்கே பழைய சாமான்களை மாத்திரம் கொண்டு போய் எவ்வளோ காட்சிப்படுத்த தெரியணும். இப்போ எங்கள்கிட்ட வீடே பழைய காலத்து வீடு. இப்போ நீங்கள் தேடி சக்கரை போட்டு இடித்து கட்டின வீடு இது. இப்போ சீமெண்ட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்னென்று கேட்டால், இப்படி ஒரு வயசு போய் ஆள் சாமான்கள் பாவிச்சிருக்கிறார், அப்படியே நாங்கள் நீரகாரர்களோடும் அவற்றை வீடு வாசலில் பார்த்தா ஒரு சிறப்பு இருக்குமென்று தான் நீங்கள் அந்த நோக்கத்தில் வந்தீங்க. பாவே என்னென்று கேட்டால், இது இல்லை அங்கே வைச்சால் ஐயா நாலா பகதனங்களை நாங்கள் வரவேற்போம், நீங்கள் அங்கே வரவேற்போம், எங்களை இங்கே வீட்டில் வந்து வீட்டில் வந்து பார்த்து வரவேற்கிறதுக்கும் வெளியுள்ளத்தை வச்சு வரவேற்கிறதுக்கு இவ்வளோ வித்தியாசம். அந்த நோக்கத்தில் நாங்கள் அதுக்கு சம்மதம் கொடுக்க இல்லை. இதுதான் இப்போ உங்களுடைய ஒருத்தர் வருவா வரலாம், நீங்கள் வந்தீர்கள் இங்கே சாமான் பார்க்க தானே வந்தீங்க. நாங்கள் நேரில் சந்திச்சு உங்களோட உங்களோட வீடுகளெல்லாம் அப்படி இருக்கு. அப்போ உங்களோட நோக்கத்துக்கும் இப்போ வேண்டிய நோக்கத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம். ஒரு தடவை அப்போ அதை தான் நாங்கள் யோசிக்க வேணும். அதான் இப்போ அவைய வரவேற்க இல்லைன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள், அப்போ பாருங்க என்னென்ன பொருட்கள் இருக்குது எல்லாம் இருக்குது. இதை நாங்கள் என்ன மாதிரி வச்சு போடி பாதுகாக்கிறோம்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அதான் அதான் சொல்லுங்க. அப்போ இப்போ இது இதுகளுக்கெல்லாம் இந்த விருதுகள் எல்லாம் தந்தாங்களா உங்களுக்கு? ஓ ஆ அந்தா இருக்கு பாருங்க, அதில் விருதுகளை பாருங்க. அந்த இது என்ன விருதுகள் ஒடுங்கோ என்னென்னு சொன்னால், ஐயாவுக்கு நிறைய விருதுகள் இதுகளெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது பாராட்டு சம்மந்தமான. உண்மையாகவே வந்து இந்த வயதில் 94 வயது வரைக்கும் இருக்கிற பொருள்லாம் பாதுகாத்து மகளும் அவரும் சேர்ந்து, அதை விட இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாம் வீடெல்லாம் சுற்றி உங்களை காட்டுறேன். அப்படியே அந்த காலத்து அதே வேலைப்பாடுகளோடு அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 வீட்டு பிளான்லாம் இருக்குது. மற்ற நான் காரணாரில் வீட்டுக்கு ஏரியாவுக்குள்ளே வந்தோடனே கலனமையோ இல்லை காரணார் சந்தியிலேருந்து நான் டவுன்லேருந்து நகரப்பகுதியிலேருந்து வரைக்கே அந்த ஒரு ஒரு பாரம்பரிய அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. விவசாயம் அந்த வீடுகளாக இருக்கட்டும், அப்படியே எல்லா இடமும் வந்து அப்படி தான் இருக்குது. வேலிகள் சில இடங்களை பார்த்தீங்கன்னா நான் நகரப்புறங்களில் வந்து மாறிக்கொண்டு போயிட்டு எல்லாம் இருக்கிற கட்டடங்கள்லாம் உடைச்சி திருப்பி கட்டுறது, இருக்கிற வீடே முட்டுமுழுதாக உடைச்சி போகிற மாதிரி கட்டுறதெல்லாம் வந்து பல இடங்களில் வந்து பல இடங்களில் வந்தோன்னு இருக்குது. எங்களுக்கு முந்தி இதில் ஒரு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து 100 வருஷம் வீடுகள் மாதிரி தான் இருக்குது. எத்தனை வருஷம் பெறும் இந்த வீடுகளை நம்ம? 100 வருஷத்துக்கு மேலே அஞ்சு இதாக தஞ்சு அழுமாறஞ்சோன்னா ஐயா ஐயா சொல்கிறேன் சொன்னால் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்தந்த சுண்ணாம்பு கட்டுறம் என்னது? ஓ சுண்ணாம்பு கட்டுறம் குழாய் போட்டு போட்டாவையும். இப்போ இது இப்போ நீங்கள் பாவிச்சு தானே என்ன? இப்போயும் இருக்குது சில இடங்கள்ல அது இருக்குது பாவிக்க. இப்போ அது கொஞ்சம் மெல்லிசோ இதனால மொத்தமாக இருக்கு. இப்போ இது எத்தனை வருஷம் தான் வரும் இது? இதில் வந்து 2 ஐட்டம் இருக்கு. இந்த இப்படி ஒரு மூக்கு போனி மாதிரி இருக்கும், அந்த கூர் மாதிரி இருக்கும். மாடுகள் வந்து உழுது போட்டு களைச்சி போய் வந்து தண்ணி வெந்நீர் குடிக்காது, படுத்துருங்க. அப்போ இதுக்கெல்லாம் தவிட்டை முன்னாக்கி என் கலக்கி போட்டு இது புட்டுக்குழாய், அந்த மூங்கில் குழாய் மற்றது அந்த மாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு கலக்கி படுத்துருக்கோம். அப்போ அதை வாக நாக்கை இழுத்து போட்டு மாட்டு இந்த நாக்கை தவிட்டை முன்னாக்கி என் கலக்கி போட்டு ஊத்த மாடு குடிக்கும். குடிச்சிட்டு எலும்பி உஷாரா நிற்கும், களை தீந்துவோம். நாங்கள் தீதனே உழிச்சா களை தீருது. உள்ள சிரட்டை இருக்கேன் உள்ள வந்து அந்த ஆவி போனா தானே புட்டு அவியும். நீத்துப்படியில வந்து ஓட்டை இருந்தா தான் நீத்துப்படியில புட்டு கறி அவியும். இது நீங்க எத்தனை வருஷமா வச்சுக்கிறீங்க? இது ஐயா எத்தனை வருஷம் பெறும் ஐயா?
இருக்குமோ? உங்களை விட ஒரு வயது கூட இப்ப இதுக்கு போட்டால் ஒரு சேர். இதுதான் கூட்டுறவு பண்டு சாலையில் அந்த காலத்தில் அரிசி கலக்கிறது. அந்த சீல் ஊத்தி இருக்கு, மாதம் மாதம் கொண்டு போய் சீல் ஊத்த போனோம். ஆ, சீல் ஊத்துல அரிசி கலக்கிறது. தராசுக்கு சீல் ஊத்துவினோம். ஆமாம் ஆமாம். இது எத்தனை வருஷம்? ஐயாண்ட காலத்திலே இருக்கு. ஒன்பது வருஷம் ஆச்சு. இருக்கு. இது வந்து பித்தளை. இது மரத்துல. இது மரத்துல. இது முறை கால பதிக்குறியா? ஓ, இது சின்னனா இருக்கு. இது மரத்தால வந்த பொலிவா இருக்குது. இதுல நாலு சுண்டு ஒரு சேர். இது மரஜே. இது பித்தளை. இதெல்லாம் இப்ப பாவனை இல்ல தானே? இல்ல இல்ல, நாங்க எல்லாம் உண்டு. ஓ, விட்டு அளப்போம். தராஸ் இல்ல. ஆமா, இதெல்லாம் அளக்குற நாங்கள். இது வந்து மூன்று சுண்டு ஒரு கொத்து. இது நாலு சுண்டு, மூன்று சுண்டு ஒரு கொத்து. ஓ, நெல்ல அளக்கேக்க இப்படி கட்டி பிடிச்சி அளந்தா தான் நெல்லை வாங்குவினோம். இல்லையா, மட்டை பழத்துக்கு அளந்தால் நிறை உறவு அளவு உறவு எங்களுக்கு வேணாமட்டு திருப்பி கொட்டி போட்டு போடுவினோம். வேலை கொத்து நிற நாளிகைன்னு சொல்லுவினோம். சித்திர புத்திர நேர் படிப்பில இருக்குது. கண்டுக்கு பால் விடாதவ, நிற நாளை சீர அளக்காதவ, இவைகெல்லாம் அபுலத்தில் இந்த இடுக்கன் ஆக்கின மரணம் வந்து நல்ல மரணம் கிடையாது. சரியம், அடுத்தப்பா மூக்கு போனீங்க? மூக்கு போனி பெருசா கிடக்கு. இந்த மூக்கு போனிகள், இந்த கிளாஸ்கள் எல்லாம் வந்து நல்ல பாரமா இருக்கு. இந்த பாத்திரங்கள் எல்லாம் நல்ல பாரமா இருக்கு. இது வந்து மினுக்கினா தேசிக்கா புளி, ஏதாவது புளி போட்டு உமிச்சாம்பலும் மண்ணும் போட்டு மினுக்கினா 22 கேரட் தங்க பவுன் மாதிரி இருக்கும். உண்மைதான். அஞ்சு பவுன். பவுன் மாதிரி தான் கிடையாது. மூக்கு பணியில் இப்படி இதில் படாமல் குடிக்கலாம். இப்போ சில இடங்கள் இருக்கு, எங்கட வெள்ளத்துறை அம்மன் முத்துமாரியம்மன் கோயிலெல்லாம் இப்படியான மூக்கு பணியல் இப்படியான பணியில் இப்போ வரைக்கும் பாவி போய் திருவிழா மூட்டம். கண்ணவா குருக்கள் கிட்ட போனால் நாங்கள் ஒரு சமயகிரிய செய்கிறதுக்கு கண்ணவா குருக்கள்கிட்ட போகிறோம். போனால் இது நிரம்ப மோர் கொடுப்பினோம், ஒன்றில் பால் கொடுப்பினோம். ஆ, குடித்து கொள்ள முடியாது. அவ்வளோ நிறைய நிரம்ப என்ன குடிப்பேன் நம்மள நம்பனா? அதுதான் இதெல்லாம் இப்போ உங்க இது இதுக்குமா 45-50 வருஷம் பெறுவேன் உங்களோட இதில். இது கூட அதுதானோ? இது வந்து குழந்தை பிள்ளை சின்ன பழக வைக்க. இது இப்போ இருக்குதா? நான் இதுக்கு வயது கூட நினைக்கிறேன். தள்ளு வண்டி. ஓ, இதெல்லாம் இப்போ இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் வந்துட்டுது. ஆனால் இது உங்களோட அந்த காலத்து அப்படியே இருக்கு. இது வந்து இந்த டெண்டுக்கும் ஆப்போசிட்டாக ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டு. இது சந்தன கட்டை. செம்பில் சூடி கிளிகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடும் போது இருக்கு. ஓ, இல்லை சோடி கிளி இருக்கு. என்ன பாட்டு? பழைய பாட்டு சொல்லுங்க பாப்போம். இசைச்சவரையும் தெரியாது, பாடினவரையும் தெரியாது. சொல்லட்டி. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து தழுவி கொண்டோடுது தின்னுங்காற்று. அந்த ரத்திலேயே ரெண்டு பச்சை கிளிகள் நல்ல ஆலோலம் பாடுது நம்மை பார்த்து. இது சந்தனக்கட்டை. சந்தனக்கட்டை. அப்ப சந்தனத்தில் இதெல்லாம் பழத்தை அப்படியே வச்சுக்கிறீங்களா? சம்பு, பித்தளை சம்பு. அதில் கிளி, டவுல் ரெண்டு கிளி இருக்குது. ரெண்டுக்கும் ஆப்போசிட். ஏன் நாங்கள் அந்த கட்டைய இதுக்கு, இது வந்து சும்மா கல், இது வந்து கட்டு மரம். இந்த மரக்கட்டை துண்டு தான் எங்களை அடக்கம் செய்ய. ஒரு சந்தன சந்தன துண்டு, மரத்துண்டு, ஒரு கருங்காலி துண்டு,
வேப்பமரத்துண்டு இதுகள் கொண்டு போய் தான் நாங்கள் சுடுதலையில் எரிக்கிறது. இந்த சந்தன கல்லில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதை உதைக்கிறார். அந்த காலத்தில் பூவரசமலையில் இந்த இதில் சந்தனம் பெறும் உரைச்சி போட்டு பூவரசமலையில் வச்சுட்டு கொண்டே ஐயர் பூசை கெடுக்கிறது. இந்த காலத்தில் வாசன திரவியங்கள் போட்ட பன்னடோல் குளிசியல் மாதிரி வருது சந்தன காட்டிக்காய். அதை போட்ட உடனே வீபூதிக்கெல்லாம் வாசனை திரவியம் பாக்குக்கு நிஜாம் பார்க்கண்டு வாசனை பார்க்க போடுக்கணும். இதால எங்களுக்கு உடம்ப பாதிக்கும். இதால இதுவித கருதையும் அந்த காலத்தில் பொம்பளையால் பிள்ளை பெற்றா பால் எடுத்து இதில் விட்டுட்டு இதை உதச்சி போட்டு மண்டை அடிக்க ஒற்றக்கவால நிற்கும். ஆனால் இப்போ இது சில இடங்கள்ல இப்போ இருக்கு நினைக்கிறேன். சில இடங்கள்ல இருக்கு அத இதுகள் அதாவது முதுகியோர் பொல்லு. இப்ப உங்க ஐயா சில்வர் பொல்லு வச்சுக்க. ஓ புது முதுகியோர் பொல்லு அது நாகரிகம். இப்ப நவ நாகரிகத்துல வந்திருக்கு. இது வந்து அந்த காலத்துல பூர்வசம் தடியில இப்ப தும்பு தடியில பொல்லு இருக்குது இல்லோ அதையும் பாவிக்கணும். இது வந்து மூங்கல் தடி. அதாவது நாங்க புறக்கேக்க தவளைக்க தத்திக்க பித்திக்க நாலு கால் தவளைக்க நாலு கால் ரெண்டு கையும் காலும் கூன்றோம். அப்போ நாலு கால் தானா நடக்க கிளம்பி நடக்க ரெண்டு காலில் நடக்கிறோம். முத்தி பழுக்க மூன்று கால் 60 வயசு 70 வயசு வந்தாலும் உங்கள் ஐயா பொல்லு பிடிக்கிறேன். அப்போ முத்தி பழுக்க மூன்று கால் தன்னூருக்கு போயேக்க 8 கால் 8 காலண்டேக்க எங்கள்கிட்ட பிரியதம் அந்த காலத்தில் 8 காலில் ஆக்கள் காவினவ தண்டி. இப்போ எந்த வறுமையில் இருந்தாலும் இப்படியே காரில் தான் போகுது. 4 காலில் போகுது. சில இடங்கள்ல இருக்குது தண்டியை. இப்போ எங்கட ஊர்ல எல்லாம் இருக்குது. நடுத்துறையில் அந்த தூய் கொண்டு போகிறது தண்டிகை எல்லாம் இருக்கு. தண்டி காட்டி கொண்டு போகிறது சில பேர் தான் எங்கேயும் பானத்தில் பெரும்பாலும் வண்டிகளை இருந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லுங்கண்ணா. அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி இருக்கிற ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடான். அப்போ எங்கள்ட ஆறடி நிலம் வந்து எங்கள்ட சுடுகாடு. அதுக்கு போயிக்க நாங்கள் பிரியதான் 4 காலில் போகுது. இப்போ 8 காலன்றது தவிர 4 காலில் தான் 4 காலில் போகுது. இதுகள் இது மான்கொம்பு செய்வி இருக்கு. இது வந்து மானின்ற முகத்தோட வந்து கவர் இருக்கும் கணக்கு முகத்தோட. இது வந்து நாங்கள் கிணத்துல அந்த காலத்துல வாளிகிரியம் போட்டு தான் கிணத்துல தண்ணி அள்ளுறது. இப்ப எல்லாம் நாகரிகம் மாறி இந்த வீட்டிலும் வாளிகை கொண்டு போய் தண்ணி அள்ளினா கிடையாது. வெளிநாட்டு வருமானம் வந்து இப்ப டேங்குகள் எடுக்கணும் விரல்கள் கொண்டு போய் தண்ணி அள்ளுகணும். நாங்கள் அந்த காலத்துல இந்த பித்தளை குடத்துலதான் தண்ணி அள்ளுறோம். ஆம்பளையால் இப்படி வச்சு கொண்டு அள்ளி அறிவினா நாங்கள் இப்படி வச்சுட்டு இந்த சின்ன செம்பையும் வச்சுட்டு இருக்க செம்பு அதையும் வச்சுட்டு சின்ன வச்சுட்டு கொண்டு வர. இந்த இது என்னது பயன்படுத்துறீங்க? இது தண்ணி குடத்து இல்ல மான் மான் கொம்பு சொல்றேன். மான் வந்து மானின் முகம் இருக்கு. சில இடத்துல அழகு சாதன பொருளாக சுவர் வழியை பொருத்தி இருக்கிறது. சுவர் வழியா பொருத்தி இருக்கும் அழகு சாதன பொருளாக பாவிக்கிறவன் கொம்பு. இது வந்து பல்லு போடுகிறது. பல்லு எங்களுக்கு கடவா பல்லு இருக்குது கிழிச்சு சாப்பிடுறது. புலி நமக்கு ஒரு மாவன் திருவண்ணாமலை திருக்கணவலை அங்கே தெரிய விழாவது புலிகள் போட்டு அடித்தால் மான் கும்போது புலி பல்லு அதில் கிடைச்சா அதில் அவள் ஒரு புலி பல்லு அப்போ பொண்ணு வந்து இது புலிப்பல் இப்போ காட்டுனது தானே. இது புலிப்பல் பாருங்க அந்த காலத்துல வேட்டி ஆடி பல்லு கூரா இருக்கு. ஓ புலியின் பல்லு புலியின் பல்லு கிளிக்கும் அறுத்து சின்ன பிள்ளைகளுக்கு அரணாகோடி கழுத்துல பவனால கவர் போட்டு ரெண்டு பக்கம் கட்டிக்குதுன்றது. அந்த காலத்துல அந்த பேயல் பிசாசுகள் குழந்தை பிள்ளைகள் திருக்கிறாது காவலுக்காக இந்த புலிப்பல்ல கட்டி இருப்பினா அது நல்ல வில்லு விலை மாதிரி இருக்கும். இது வந்து செருப்பு மிதியடி கட்டை. இது அந்த காலத்தில் இதில் 3-4 ஐட்டம் இருக்குது. இது வந்து சமயகிரிய செய்ய போயிக்க குருக்கள் மேர் குடையும் பிடிச்சி இதை காலில் கொழுகி கொண்டு இதை கொண்டு தான் கிடக்கு. 2 காலுக்கு 2
மிதியடி போட்டு கொண்டு போகிறோம். கொண்டு வந்து இப்படி பாறை இருக்கும், செருப்பு மாதிரி போட்டு கொண்டு போகலாம். ஒன்று இப்படி ஓட்டை இருக்கும், இலை நேர் மாறி காலம். இப்போ ஐயனாருக்கு 31 இப்போ செருப்பு கொடுக்கணும், இப்போ செருப்பு கொடுக்குற இல்லை அந்த காலத்தில். அந்த காலத்தில் இதுதான் மிதிரை கொட்டை தான் கொடுக்குறவன். மாவிலங்க மரம் பாருங்க. ஒவ்வொரு அந்த காலத்துல வேலி கிடைக்கிறது இளந்த முள், இளந்த வேலி கிடைக்கிறது. அப்ப இதை போட்டு கொண்டு முள்ள வேலிய காலால அமர்த்தினால் இப்ப பாட்டா செருப்பில முள்ள ஏறிவிடும், கல்லு குத்துது, இதுல ஏறாது. மாறி காலம் வேண்டா, இந்த முதியவர்களும் இந்த மிதிவடி கட்டை போட்டுதான் நடப்பினா. மிதிவடி கட்டை அமைப்பு பேர் மாவிலங்க மரத்துல செய்யறதாம். இல்ல நானே இது பாத்துருக்கிறேன், கேள்வி அந்த இந்த மரங்கள்ல இதெல்லாம் உண்டே தான், நான் வகையெல்லாம் உண்டே தான் கேள்விப்படுறேன். வந்து காலில் வாதம் மதங்கள் இருக்கோ, ஆமாம், அந்த நோய்களை கண்டிக்கும். இப்போ அறுவாள் சத்தம் இருக்கோ, ஆமாம், இதுக்கு மாவிலங்க முடிதான் போட வேணும். பிடி இப்படி பிடி கேட்க கை விரைப்பு விரைப்புக்காக இந்த பிடி தயாரிக்கிற மாவிலங்கம். இதே இதே மரத்துலாம் செய்கிறது மாவிலங்கம். உதவு அறிவற்ற அறிவாள் என்ன, உதவும் பழைய அறிவாள் உள்ள அறிவாள் சத்தம். இந்த சத்தம் ஒரு 25 எடுத்து வரம்பில் வச்சு கொண்டு எந்த இடத்துலேருந்து மாக்கள் வேணும், 10 பேர் வா 15 பேர் வர வேண்டாம், அறிவு பட்ட வேணும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பழஞ்செல்லோட அது அந்த புல்லு வெட்டுறாது. இது அறிவு வெட்டுறாது, இது அறிவு வெட்டுறது, புல்லு வெட்டுறது, புல்லு வெட்டுறதும் இருக்குது, அறிவு வெட்டுறதும் இருக்குது. பட் இது இது வந்து மாண்டோ. இது என்னதுக்கு அந்த காலத்தை பயன்படுத்துனீங்க? இது அந்த ஒரு பூ புனித நீராட்டு விழா, ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு பூசை வீடுகளுக்கு இதெல்லாம் இருந்து ஐயமார் பூசை செய்வார். மாந்தோ பாருங்க, முதல் வந்து எங்களோட வாழ்வியல் இருந்த விஷயங்கள். வணக்கத்துக்குரிய ஐயர்மார் மதகுருமார் வந்தா இதுல இருக்கிறதாம், இருந்துதான் வந்து கிரியைகளை செய்கிறதாம். அதுக்காண்டி வந்து மாந்தோல் வச்சுக்கணும். இது எத்தனை வருஷம் வரும்? 75 வருஷம். அப்பா இதே 70-75 வருஷமா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. தனியாக தனியாகவே இது காணொலி எடுக்கலாம் போடங்க. இப்போ மாண்டோரண்டா இது சம்மந்தமாக கதைக்கலாம் போடங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக காய்ச்சி அங்கே நீண்ட காணொலி போடலாம். கேட்டேன், 1949 கம்பளையில் போய் அல்புத்தன் டிஎஸ்டி இருந்தது, பெரிய 1000 ஏக்கர் அந்த எஸ்டேட். அதில் வந்து தேயிலை, சந்தன மரம், பாக்கு மரம், கமுகு, ஏலக்காய், சாதிக்காய், உள்ளக்காரன் உண்டாகி இருந்ததோட அவங்கள் என்று மாமா ஒருத்தர் அந்த வாங்கியிருந்தவன். அங்கே இந்த மான்கள் தண்ணி குடிக்க வருமானம் வாவி இருக்குது. அதில் வந்த கவனத்தில் தான் அவங்க சுட்டு விழுத்து இந்த தூள் விழிச்சிருந்தது அந்த காலத்தில். இப்போ மான் சுட்டாலும் பிடிச்சி போடுவாங்க. அடுத்ததுக்கு போவோம். வந்து அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை, சிரட்டக்கறி. அந்த காலத்தில் ட்ரெயின் கறிக்கு வச்சு போகிறதும் சிரட்டக்கறியில் தான். இப்போ தான் பெட்ரோல் டீசல். இதுக்கு வந்து ஒரு சிரட்டையில் போட்டு நொறுக்கி சிரட்டையும் ஊமலையும் போட்டுட்டு எரிக்கிறது. எரித்து நல்ல தணல் வந்துடும். தணல் வந்தோடனே இதை மூடிட்டு இதை மூடிட்டு அயன் பண்ணுறோம். இதால புக வேறு இது அயன் பாக்ஸ் நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம். இப்பயும் அந்த அயன்பன்ற கடை வழியை இதை பாவிக்கணும். இப்போ வரைக்கும் சிரட்டைக்காரி இப்பயும் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த எங்களோட வாழ்வியல்ல இப்போ நான் எனக்கு எங்களோட வயதுக்கு அனுபவத்துலேயும் வந்து இது இருக்குது. அப்போ 10 ரூபா, அப்போ 10 ரூபாவும் இது நானும் இடப்பெயர் காலத்துக்கு நாங்கள் படித்த காலத்திலெல்லாம் வந்து பள்ளிக்கூட போலெல்லாம் இதால் நான் ஐம் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்திருக்குது. இப்போ வந்து பாவனையில் வந்து நாங்கள் வந்து மின்சாரத்தில் கொலி போட்டு கரண்டில் அயம் பண்ணுற மின்சார இதில். அது அந்த காலத்தில் உடுப்பை வந்து செவ்வரிசியாக கஞ்சி காய்ச்சி போட்டு தோச்சி போட்டு அப்போ அதுக்க போட்டுட்டு உச்சிக்க மட மடந்துட்டு இருக்கும். செவ்வரிசிக்க தோக்கிறது அந்த செட் வந்து நல்ல உடுப்புகள் படிமானமாக இருக்கும். அதில் துவச்சி போட்டு காய விட்டு ஒரு விளம்பரத்தில் காய விட்டுட்டு அதை மடித்து போட்டு தெருக்கேன் பட்டன் எல்லாம் குத்தி போட்டு உடுப்பை பிரித்து போட்டு அயன் பண்ணி போட்டு அப்படியே இது வந்து அந்த காலத்தில் கச்சதீவுக்கில் இந்தியாக்காரர் வந்து வியாபாரம் செய்கிறவர்தான். ஆமாம். அப்போ எங்கண்டி ஆக்கள் யாழ்ப்பாணத்தாக்கள்
நாலு பக்கத்தாலும் போவினேன். போயிக்க இந்த பெண் டோச் பேட்டரிகள் இதுகள் எல்லாம் கொண்டு போய் இவருடைய பேட்டரி இதுக்கு தான் நாங்கள் பெருமாதி. இதுவும் என்னுடைய அனுபவத்தில் இருக்குது. நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு 2005 வரையும் இது இருந்து நினைக்கிறேன். இவரடி டோச் பெண்டோச் இது பெண்டோச் பேட்டரி இவரடி இதெல்லாம் வந்து இருந்தது. இப்போ எங்களை பாவனை இல்லை இல்லை இதில் ரெண்டு பட்டி போடுறதும் இருந்தது தானே. இது வந்து புலா. இதில் தான் நாங்கள் அந்த காலத்தில் சூடு மிதி கேட்க வயலில் வீட்டில் எந்த வேலையார் வந்து சாப்பாடு கொடுக்கலையும் நாங்களும் சேர்ந்து இதில் தான் சாப்பிட்றது. இது சாப்பிட்டுட்டு சட்டத்தை இப்படி செடி விட்டுட்டு போடுவினோம் கிடக்கும். அடுத்த நாளைக்கும் வந்து இது அப்படி அப்படியே இருக்கு. களி போட்டு வைக்க அப்படி களி போட்டு வச்சா கிடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் பிளான் செய்ய தேவையில்லை. இல்லை இல்லை களி போட்டு வைக்கலாம். இதில் வந்து இது காஞ்ச ஓலை பச்சை ஓலை உடனே வெட்டி பெனையில் வெட்டி நல்ல குருத்தெடுத்து இது இது ஒரு மாதிரி பிளா அது ஒரு மாதிரி அதுக்குள்ள ஒரு பெண கல் கல் பெனமரத்து கல் வெள்ளனாம் 10 மணிக்கு சீவல் தொழிலாளி கல் கொண்டு வந்தால் அந்த ஒரு பிளாவுக்களை விட்டு ஒரு வேனை கல் ஒரு மரத்து கல் எடுத்து குடிக்க மூலக்கொதிய கட்டுப்படுத்த மூல வியாதி முந்தியாக்கள் முந்தியாக்கள் சாராயம் வியர்த்திங்களை கமத்துக்கிட்ட கண்டு போட்டு அப்போ வீட்டில கல்லது கல் தீவிரம் காலையில் பின்னேறும் போதுதான் தீவான அந்த கல் எடுக்க அப்போ முட்டியில இப்போ லீட்டர் போகுது கல் இப்போ அதுதான் முன்னுக்கு ஒரு பன மரத்துல இவ்வளவு வருமானம் பண்ணத்தை பாருங்க. ஐயா அந்த பிளாவை வச்சுக்கொண்டு அந்த பாட்டை பாடு பார்ப்போம். 1940 உன்னால கிருஷ்ணன் கோயில இருந்து கண்ணன் அண்டவர் வந்தவர் புத்தகம் விளம்பரம் செய்தவர் படிவா சொல்லு ஐயா. பாட்டு இருக்கான் பாட போறேன் பாருங்கோ நேயரே வாருங்கோ துயரே வாழலங்கையால் தமிழ செய்யறே பதிதாகம் நொங்கினான் தீர்க்கலாம் பசுமாடு ஆடுகளை காக்கலாம் ஒரு பருவந்த நிலை காய்வட்டி கல்லுதரை பானை பானையார் சேர்க்கலாம் உணவில் இழந்திய பலரசமின்றி போய் கருப நாட்டு வகையாக்கலாம் பின்பு பானை குழுவும் தோற்கலாம் பதிவான உடனுடனே உந்து கழிக்கலாம் அது பன்னாட்டு போட்டு வச்சோடனே சாப்பிட்ட உடனே அப்புறம் ஒரு போட்டு அந்த டோபி மாதிரி அதனாலே சாப்பிடணும். வீடு வேயலாம் வெளியே அடைக்கலாம் விதம் விதமாய் பல கடகங்கள் பற்றி இழைக்க அப்படி பறவைகள் பற்றி நல்லா பாடுங்க. இப்போலாம் மறந்து பிறந்த பாட்டுகள் இவ்வளோ காலம் அது சரி சொல்லி விவசாய அப்படியும் கட்டி இருக்கணும் அது என்ன அவசரத்துக்கு அப்படி கட்டி இது இப்படி என்ன பண்ணா இது பேச்சலாம் இருக்கும் பார்க்கற வைக்கிற அடிவாயிருக்கும் சாப்பிட சுவையாயிருக்கும் சுடாது கோப்பையில வச்சு சாப்பிடுக்க சுடுமில்லை. காலத்தில் அப்பர் சுந்தர சம்பந்தர் சமய உறவர்மார் கோயிலில் தொண்டு செய்து புள்ளிச்சேரிக்கு உழவார பணி செய்து வாழ்ந்தவர்கள் நாயன்மார். அதே போல இந்த உழவார புல்லு வெள்ளனாம் அந்த காலத்து எங்களோட தாய்மார்கள் உழவாரி எடுத்து புல்லு வரகம் புல்லு இந்த கடகத்துக்களை புள்ளிச்சேரிக்கு போட்டுட்டு கொண்டாந்து போட்டு வெள்ளனாம் பசுமாட்டுக்கு பால் கறந்தவர் அந்த காலம். இந்த காலம் பணத்தை தேடுவதற்காக பால் வருமானம் கூடுறதுக்காக மேசை வச்சுட்டு பால் கறந்து வியாபாரம் செய்யணும். ஆனால் ஒரு மாட்டுக்கு பால் அருகம்புல் போட்டு பால் கறந்து குடிச்சு பாருங்கள். ஒரு மாட்டின்ற பாலை புறம்பாக ஒரு மாட்டில் மேசை வச்சுட்டு குடிச்சு பாருங்கோ எது சுவையாக இருக்குமெண்டு அருகம்புல் போட்டு பால்
மோர் கரைச்சி பொண்ணு எடுத்து இருந்தால் அது இந்த பாசம் போகிற அந்த மோரும் சுவையாக இருக்கும். இது வந்து கூப்பன்மா கலக்கின மாதிரி மோர் வீணி மாதிரி இருக்கும். அரகம்புல்லு தான் நோயை கட்டுப்படுத்தும். பெட்ரோல் மேக்ஸ் இது அந்த காலத்தில் ஒரு திருமண வீடு இரவில் செய்வினா, இரவில் செய்தால் இதை தலையில் சுமந்தோண்டு போவினா. உங்களோட காலத்தில் தலையில் ஐயான காலத்தில் தலையில் வச்சுட்டு நாலு பேர் நிறையில் நாலு முளத்துக்கு கொண்டாண்டு கொண்டு போயிருக்க லைட்டில் போன மாதிரி இருக்கு. எத்தனாம் ஆண்டு நீங்கள் சொல்கிறது? எத்தனாம் ஆண்டு? இது வந்து தேத்தண்ணி கடையில் ஓ இங்கேயும் அந்த இடத்துல ஒவ்வொரு பெட்ரோல் மேக்ஸ் வச்சு தான் இந்த டீ சாப்பாடு கொடுக்கறது. இது வந்து 58 ரூபாய்க்கு வாங்கினது 60ஆம் ஆண்டு. 60ஆம் ஆண்டு 58 ரூபாய்க்கு வாங்கினதா? இந்த பல்புக்கு நிகர் இல்லை. ஒரு பெட்ரோல் மேக்ஸ் உண்மைதான் இங்கே இதுண்ட இருக்கிற பாதிக்கப்பட்ட உலோகம் எல்லாம் வந்து நல்ல உறுதியா இருக்குது. லாமண்ண உறுதியா இருக்குது. காத்து அடிக்கிறது. காத்தடிச்சோட மேண்டில் இருக்குது. 58ஆம் ஆண்டு. நான் இந்த பெட்ரோல் மேக்ஸ் எனக்கும் அனுபவம் இருக்குது. நான் இந்த பெட்ரோல் மேக்ஸில் பயன்படுத்தின ஆக்களில் நாங்களும் கடைசி ஒரு ஆக்கள் நினைக்கிறேன். இங்கே யாழ்ப்பாணத்தில் திருத்திர கடை பாய்மார் கடை இருக்கு, ஒரு தனி கடை. ஆ அங்கே தான் சகல விதமான பெட்ரோல் மேக்ஸ்லாம் திருத்திர அவங்க தான். இப்போ இந்த பெட்ரோல் மேக்ஸ் இந்த காலத்தில் இந்த மின்சார வசதி ஒன்றும் இருந்திருக்காது? இல்லை ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ இது நீங்கள் கடைசியாக இப்போ வச்சிருப்பீர்? இது வந்து உரல். இந்த உரலில் ரெண்டு சுண்டு அரிசி போட்டு மாவிடிச்சமுண்டா எங்களுக்கு நாளைக்கும் முண்டைக்கும் காணும். புட்டும் வந்து நல்ல சாஃப்டாக பூ போல இருக்கும். இப்போ வந்து கிரைண்டரில் மாவரைக்கிறோம். இந்த மா வந்து கிரைண்டர் சூடில் போகுது. இறக்கணும்னா பாருங்க சூடு பிடிக்குது. இப்போ அந்த புட்டு வந்து நாங்கள் இப்படித்தான் மாவை அவிச்சு போட்டு குழைச்சாலும் புட்டு கொஞ்சம் கல் போல தான் இருக்கும். உடலில் இடிக்கிறதுக்கும் ஆட்டுக்கல்லில் உளுந்து வடைக்கு ஆட்டி தோசை இட்லி அவிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அது வந்து போகுது. இந்த உளுந்து வந்து கிரைண்டரில் அரைக்க போகுது. ஆட்டுக்கல்லில் அரைச்சி போட்டு கல்லில் அரைச்சி போட்டு தோசையை சுட்டு பாருங்கோ, வடையை சுட்டு பாருங்கோ, ஒரு சம்பளை அரைச்சி பாருங்கோ. அடுத்த நாளை கிரைண்டரில் வச்சு அரைக்கிற சம்பல் பூஞ்சலம் பிடிச்சி போய் வெள்ள சம்பளாக இருக்கும். நாங்கள் அம்மியில் அரைச்சி போட்டு வெள்ளனோம் அந்த சம்பளை எடுத்துருக்கு. நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். புரிச்சியில் வைக்க தேவையில்லை. நல்ல சம்பல் பழகுவாதம் இருக்கும். இது வந்து உரல். நன்மைக்கும் ஒரு நன்மையான காரியத்துக்கும் பாவிக்கலாம். ஒரு கோயில்களில் தீர்த்த திருவிழாவல் அன்றைக்கு சுண்ண பாட்டு பாடுவினா. அப்போ ஒரு மரண வீட்டுக்கு மஞ்சளும் அருகம்புல்லும் போட்டு இடித்து போட்டு மையினால் விழி எழுதி மயானம் சேர்ப்போமே, அதாவது இதை எடுத்து அருகம்புள்ளையும் இதையும் இடித்து போட்டு ஒரு கடமை செய்கிற புள்ள ஆம்பளை பிள்ளைகள் நாலு பிள்ளை இருந்தால் ஒரு இப்படி பிடிச்சி இடிப்பினான். ஐயர் ஒரு பாட்டுக்கும் பொற்சுண்ணம் இடித்து நாமையண்டைக இடிப்பினான். இடித்து முடிஞ்ச உடனே அதை எடுத்து 21 பாட்டல் இந்த கண்ணுக்கு கண்ணில் தப்பி கொண்டு போகிறது மயானம். மையினால் ஒளி எழுதி மயானம் சேர்ப்போமேனு சொல்லி இது குளிரல் வந்து எழுப்பாகடிக்கலாம். அந்த காலத்தில் அரப்பும் சிவரத்தமிலையும் முடிஞ்சு தான் தலையில் முழுகுறாது. அப்போ இந்த உரலில் தான் பாவிக்கிறது. இப்போ சிஜாக்காயும் செம்பவும் வைக்கணும். அதான் ஆ இதால் டாக்டர் பழைய ஆதி காலத்து ஒரு டாக்டர் சொன்னார், இந்த காலத்து பிள்ளைகள் செம்பவும் வைக்கணும், தலை வெள்ளை ஆகுது, அடுத்தது கண்ணில் நோய் பாதிக்குது. ஒரு நல்லெண்ணெய் ஊரில் எண்ணெய்ண்டு எள்ளுங்கண்ட வயலில் பிடுங்கி செக்கில் எண்ணெய் ஊற்றி அதை தலையில் வச்சு முழுகி நாங்கள் சாப்பாட்டுக்கும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு வந்தவா இருந்தால் கண்ணில் நல்லெண்ணெய் வைக்கேக்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கேக்க நல்லெண்ணெய் தான் வைப்போம். ஒரு மனத்தையாலும் தலையில் வச்சு வரவான், அதாவது மேலெல்லாம் பூசி தலையிலும் மேலும் கண்ணால வடிக்கவான். அப்ப கண்ணால வடிக்க அந்த அழுக்கு இப்ப நாங்க வெங்காயம் உடைக்கிறோமே, வெங்காயம் உடைக்க கண்ணில பத்துது இந்த வெங்காயம் காரம். அதே போல நல்லெண்ணெய் இந்த கண்ணுக்களை போனோடனே கசாலம் போய் கண் அழுக்கு நீங்குது. இப்ப ஆஸ்பத்திரி போனோடனே டாக்டர் மாதிரி ஒரு மருந்தொண்ணை விடுகினான்,
அந்த அழுக்கு போகிறதுக்காக போட்டுட்டு தான் ஆப்ரேஷன் செய்யணும் பார்த்து. அது போல் நல்லெண்ணெய் போல வராது தலை முழுக்கு. இது தாம்பூலம், தாம்பாளம். இது எங்களை அப்பு வட்ட இருந்தது, எங்களை அம்மாவோட அப்பு புனித நீராட்டு விழாவுக்கு பொம்பளை தோய் ஒத்தேக்க இதை வச்சு வெத்தில. ஆனால் இதுக்கான சிலவர் பார்க்க வைத்தில போட்டு சாப்பிடுறேன். புது வருஷத்துக்கு இதில் தான் வச்சுட்டு முழிக்கிறது, வெள்ளனா முதல்ல தான் முழிக்கவா. ஆ, இது எத்தனை வருஷத்தான்? ஒன்பது வருஷம். எல்லாமே 80 வருஷம், 60 வருஷத்துக்கு மேலே தான் கிடக்குது. இது வந்து மோர் கரைக்கிறார். ஓ, மத்து சொல்றார். காற்றாவில் பாலை கறந்து அடுப்பில் காய்ச்சறது, காய்ச்சினால் வந்து மேலுக்கு ஒரு நல்ல பட்டர் கலராக ஒரு தடிப்பான தூளாக படரும். அந்த ஆடை பாலஞ்ச ஆடை வெறும். அப்போ வெள்ளனாம் அந்த அதுக்கு கொஞ்சம் உரமுறை ஊற்றினா குறைஞ்சி போகும், தயிராம வெறும் கடைஞ்சா மோர். இதை இப்படி கிடைக்கிறார். இப்படி கிடைக்க கரைச்சி முடிஞ்சதுக்கு ஒரு ஒரு மத்தியாலம் முக்கால் மத்தியாலம் செல்லும். அப்போ இதில் வெண்ணெய் வெறும் இதுலையெல்லாம் இப்படி வலிச்செடுத்து இப்படி வெளிநாட்டு தோடம்பழ தலை வெறும் வெண்ணெய். சில மாட்டை பொறுத்தது வந்தால் ஒரு கிழமையாண்ட உடனே முருங்கைக்காயின் இலை பிடுங்கி இதுக்குள்ள போட்டு காய்ச்சி போட்டு உருக்கி வடிகட்டி எடுத்து நாங்கள் தோசைக்கு சோற்றுக்கு பச்சரிசி புக்கைக்கு அந்த காலத்தில் ஊர் கத்திரிக்காய்க்கும் நெய்க்கு நல்லெண்ணெய்க்கும் மதிப்பு. நெய்யில்லா உண்டி வாழ் ஒரு கழகு வாழ் மாறு உடற்புறப்பில்ல உடம்பு வாழ்வாள். இப்போ எங்களுக்கு ஒரு சகோதரம் இல்லைன்னா இல்லை வேலை இல்லை. அதான் நெட்டியில் நேர் இருக்கும். தம்பி உடையான் சண்டை கடைஞ்சான் நெய்யுடையான் விருந்து கஞ்சான். தம்பி உடையான் சண்டை கண்டா அவர் சண்டை தனிதான் காட்டுவார். நெய்க்காரன் என்ன செய்வான், என்னுடைய நெய் தான் சொல்லி அவர் விளம்பரப்படுத்துறதுக்கு நெய்யை விட்டு காட்டுவார். இது வந்து அந்த காலத்தில் தாலி கூற கொண்டு போய், இப்போ காரில் டோன்ஃபீல்ட போயினோம். அந்த காலத்தில் தாலி கூற கொண்டு போகிறப்ப தரியில் வச்சு வெள்ளை சீரியாவில் கட்டி போட்டு இப்படி வச்சுட்டு பொம்பளை நிறையில் கொண்டு போவினோம். மற்ற நாளை பொம்பளை மாப்பிள்ள வாக்க போயிருக்க மோதம் படையில் அமைச்சு கொண்டு போவினோம். வெள்ளை சீரியாவில் மூடி கட்டி போட்டு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம். கடகம் இது வந்து ஓலியால் இழைச்சு ஒற்றை ஓலியால் இழைச்சு டபுள் ஓலை போட தேவையில்லை. டபுள் ஓலையால் போட்டால் பார்த்தோம் பாவிக்காது. நேர் போட்டு ஒற்றை ஓலையால் இழைச்சு ஒற்றை ஓலையால் நேரால் போட்டு பொத்தி போட்டு நேர் மட்டை எடுத்து மட்டை உரித்து எடுக்கிறது. இப்போ மட்டை உரிக்கிறதில்ல நேர் மட்டையும் தெரியாது. அந்த காலத்தில் வயலுக்கு ஓலை கட்டி போட்டு கொண்டு போகிறதும் இந்த நேர் பிரச்சனைக்கு எங்களுக்கு கயிறு கிடையாது. எங்கள் நேவிகாரன் சென்ட்ரி பாயிண்ட்டுக்கு பனை திறக்கிறான்னு தேடி போய் ஐயா பச்சை மட்டை எடுத்து நேர் விரித்து இதுதான் குத்தூசுவில் கோத்து போட்டு வேலிக்கு வரித்து கட்டுறது இதுதான் நேர்கயிறு. கயிறு முறுக்கிறாரு, மாட்டுக்கு அகனி முறுக்கிறாரு, கந்துவான் முறுக்கிறார். கயிறு தும்போல் ஒன்றும் கயிறு அது அந்த கிணத்துக்குள்ளேயே தண்ணி அல்லையே மிதாக்குது. நைலோன் தும்புகளை இல்லை அதாவது எங்களோட உடம்புக்கு கேடு. அப்போ இந்த கடகம் வந்து இதால் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டதுகள் கல்லுக்குண்டி. இப்போ கருங்கல் சல்லி வருகுது, சிங்கள நாட்டுக்கு சல்லி. எங்கண்ட வேலை இல்லாத பொம்பளையால் ஆம்பளையால் கல்லுக்குண்டு வினை. இப்போ மண்ணை உழைச்சி போட்டு கல் பாறண்டா கல் வெறும் அதை எடுத்து சுத்திகளால் அடிக்கிறார். இதால் என்னட்ட வாங்க இன்னொன்ற வாங்க சந்தை மாதிரி கல் அடிப்பினோம் அந்த காலத்தில். நாங்கள் மண்டையில் கொண்டு விட்டுட்டு ஐயா நெல்லுங்கிறது கருங்கல் எங்கள்கிட்ட ஊர் எல்லாம் மாற்றம். இப்போ நீங்கள் வாருங்க, இப்போ இப்போ விதைக்கு நீங்கள் இந்த வயல்லே நெல் பழகு கத்திரிக்கோட்டம் பாருங்க கத்திரிக்காய் கல்வெட்டு திருவிழா முடியும் வரைக்கும் அங்கே போய்கொண்டே இருக்கும். இது வந்து மண் சாடி பீங்கான் சாடி. இது பீங்கான் மாதிரி இதுக்குள்ள அந்த காலத்தில் இப்படி கடகத்துக்க வச்சுட்டு வைக்கலை அடைஞ்சு போட்டு வச்சுட்டு
இதை கொண்டு போய் செக்கில் எண்ணெய் ஊற்றி கொண்டு வரேன், நல்லெண்ணெய் ஊற்றி ஆறது. இதில் மா போடலாம், பருத்த மா போடலாம், சீனி என்னென்ன போட்டால் இதில் பழுதாகாது. கிடையாது அந்த காலத்தில் கூடா சுருட்டு தொழிலாளிமே கூடா தயாரித்து இந்த கூடா இப்போ பானி பெண்ணாடு தூக்கியது. அப்போ சுருட்டுக்கும் ஒரு கூடா வண்டி இருக்கிற பானி அதில் தூச்சி போட்டு தான் லேவல் ஒட்டி சிங்கள நாட்டுக்கு அனுப்புறாரு. முந்தி அந்த காலத்தில் சிங்களவனுக்கு பானி தோச்ச சுருட்டு தானே இருப்பான். அப்போ எங்கண்டி ஆக்கள் வந்து மூட்டு சிங்களவனை போய் காட்டினது அவன் அங்கால வாக்க எச்சில் தோச்சி போட்டு இதுதான் பானி தோச்சு சுருட்டு அந்த விட்டதான் அந்த காலத்தில். அந்த காலத்தில் இப்போ வேண்டா எங்களை இத்தின சித்திரவதை செய்வான் சிங்களவன். இது வந்து என்ன தமிழாக்கள் இருக்கிறாக்கள் வியாபாரம் செய்ய போனால் அவனுக்கு வெள்ளை வீட்டும் தெரியும் வீட்டையும் தெரியாது. அவங்க பண்ணையா ஐயா அவர் வேட்டி என்னையா சரி வெள்ளை வேட்டி அவனும் வெள்ளை வேட்டி வேணும். அப்போ அதுக்கு இது வந்து அந்த காலத்தில் பொம்பளைகள் சாமத்தியப்பட்ட உடனே வீட்டில் அந்த காலத்தில் மூன்று ஜனங்கள் படிப்பிக்கிறது இல்லை, ரேந்த பின்றது தையல் வளர்கிறது. அப்போ இது வந்து ஒரு நூல் மஃப்ளர் நூல் அண்டிருந்தது. அந்த நூலால் இப்படி மாறி மாறி பின்னறாது, பின்னினால் குஞ்சம் வச்சு சால்வை வெறும். இது வந்து கோயில்களுக்கு போய் இடுப்பில் கட்டணும். இந்த மஹிந்த ராஜபக்சந்த களத்திலே இருக்குது சால்வே, அதே அகலத்தில் இது நூல் ஆல பின்னி வரும். என்னப்பா மாப்ளர் நூல், நூல் கடையில் விற்கும் நல்ல பந்து மேல அது பின்றதா பின்ற. இதுவும் பழைய அந்த காலத்தானா சின்ன சின்ன நாணியால் தயாரிக்கப்பட்டிருக்கேன். இது வந்து இந்தியாவில் ஐயா 1948 ஐயா அந்த தகப்பனார் ஒரு சமயகிரியை செய்ய போனவர். வெண்கலத்தால் செய்த தூக்குச்சம்புன்னு சொல்கிறார். இப்போ சில்வர்கள் இந்த தூக்குச்சம்புக்கு தான் அந்த காலத்தில் சுடு தண்ணி போத்தல்கள் இல்லை, இதுக்குள்ள தான் கோயிலுக்கு பால் கொண்டு போனேன்னு வீட்டில் தீத்தண்ணி இதுகள் தயாரித்து வச்சேன்னு இதுக்கெல்லாம் தான். இப்போ லீட்டர் போத்தல்லையும் கல் முட்டி இல்லை, லீட்டர் போத்தல தான் கல்லும் எடுக்கணும். அதால உடம்பு கேடு. தண்ணி குடங்கள் தண்ணி பானையில எடுக்க மாப்பில விராது. பெரும்பாலான பொருட்கள் பார்த்துட்டேன் நினைக்கிறேன். பித்தளை சட்டி அந்த காலத்துல ஒரு பூசை வீடு ஒரு பெரிய சபை நடக்கலி இப்படி சருவை சட்டி தான் பித்தளை சட்டியில தான் சோறுகள் பரிமாறுறது வாழையிலையில். இப்போ என்னென்னு கேட்டால் வீடுகளில் வாழையிலையில சபை சந்தி வச்சு சாப்பாடு கொடுக்குறையில் இப்போ எல்லாம் மண்டபத்தில் சாப்பாடு கொடுக்கணும். என்ன என்னென்னு சொல்லுவி நம்ம ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, தலை வாழை இல போடுங்கள் விருந்துக்கு விரை சொல்லுங்கள்னு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை மறந்து இப்போ கோப்பையில் மருகல் வீடில் சாப்பாடு மருகல் வீடில் கோப்பை ஏந்தி கொண்டீங்க பார்ப்போம் எங்கண்டியாக்கள் மண்டபத்தில் போய் கியூவில் நின்று சாப்பாடு எடுத்து சாப்பிடுக்கணும். வாழையிலையில் போட்டு சாப்பிடுங்க. இந்த வாழையிலையில் சுட சுட சோறு நிறையா வெளுறுது. அப்போ அந்த இலையில் இருக்கிற பச்சியம் எங்கள்கிட்ட உடம்பில் சேருது. லஞ்ச் பேப்பர் பிளாஸ்டிக் கோப்பையில் சாப்பிட்டால் அந்த பிளாஸ்டிக்கின சூடு எங்களை போய் உடம்புல பாதிக்கும். உண்மாவே இங்கே இருக்கிற முழு பொருளை பற்றி காய்ச்சிட்டு இருந்தால் நாங்கள் எத்தனையோ பகுதியெலாம் போடலாம், நீண்ட நேரமாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள் இருக்குது, பல அனுபவங்கள், அவங்களோட வாழ்வியலோட இணைந்த விஷயங்கள். உஷல் உஷல் நெல் அளக்கிறது, எள் அளக்கிறது, இதில் தான் பதினஞ்சு சேர் அரப்புசல். ஆ பதினஞ்சு சேர் பதினஞ்சு சேர் வயிறு இதால் பதினஞ்சு போட்டால் அரப்புசல். அரப்புசல் அன்றைக்கு போட்டுட்டு
இப்படி மட்டப்படுத்துறாரு. இதுல இதை மட்டப்படுத்துறா, மட்டப்படுத்தினா சரி சமமா இருக்கும். அடுத்த நேரம் வழக்கத்துக்கு போயில இப்படியே போட்டுட்டு கொட்டல. இப்ப இது அளவுல இருக்கா, இது பயன்படுத்தினமா? சில இடங்கள்ல இருக்கும், வயல்ல கொண்டு போய் நெல் அளந்து கொடுக்கற கிலோ. இப்ப எல்லாம் கிலோல வந்துட்டு இது வந்து அகப்பக்கூழ். அகப்பியால் சமையல் முடிஞ்சு மத்தியானம் கம்பி நேரத்தில் அகப்பியால் கறி கிள்ளி புட்டுகள் சோறுகள் பங்கிட்டு கறிகள் எல்லாம் கிள்ளி போட்டு கழுவி போட்டு இதில் வச்சா சுகாதாரமாக கழுவி போட்டு இதில் சிவரல் தொங்கி கொண்டு இருக்கும். அந்த கல்வி வீடுகளில் அகப்பக்கூடும். இதுக்கு ஒரு இரும்பு இரும்பு சாவி இருக்குது. முதியவர்கள் இப்போ வந்து வெத்திலேயும் சுண்ணாம்பையும் போட்டுட்டு புகையிலையும் போட்டுட்டு இடிக்கணும். இப்போ புகையில பாதிக்க பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவினா உடம்புக்கு கேடு. இதுக்க வந்து நாரட்பாக்கு பிஞ்சு பாக்கு சுண்ணாம்பு வெத்தில பாக்கு மிளகத்தையும் போட்டு இடித்து போட்டு முதியவை இடித்து சாப்பிடிக்க அந்த காலத்தில் மேலார நாதஸ்வரகார இதை போட்டு போட்டுட்டு வாய்க்க போட்டு நாதேஸ்வரம் வாய்க்கு அந்த நாதேஸ்வர குழாய் குழல்களால் எச்சில் வெறும் இந்த நாரல் பாக்கு பிஞ்சு பாட்டு வாசம் வீசும். தட்டு பொல் இது வந்து ஆச்சாரிமார் வீடுகளில் அந்த காலத்தில் உளி உளியால் செடுக்கிற சிற்ப விலைகளுக்கு இதால் தான் தட்டி சிற்ப விலை. இப்போ எல்லாம் கரண்டில் வந்து மிஷினில் பலக சைஸ் இதாக அரிக்குது. அந்த காலத்தில் பெரிய கிடங்கு வட்டி போட்டு பெரிய பால் எடுத்து ரெண்டு பேர் இருந்து அரிக்கிறார் இனக்கட்ட வீடு. இப்போ மிஷினில் கொடுக்க எல்லா விலையும் நடக்குது. இது வந்து எத்தல் பட்டை என்று சொல்கிறார். ஓலையிலும் இருக்குது. ஓலையில ஓலையில் பார்த்துருக்கோமா, இது இருக்குது. இப்போ நெஞ்சு இது வந்து அந்த காலத்தில் வாட்டர் பம்பில் தானே தண்ணி இறைக்கிறது. அப்போ தண்ணி இறைஞ்சா ஒரு பெரியோட கிடங்கு பட்டுறாரு. பெரியோட வரம்பு இந்த வரம்பில் வாய்க்கால் தீந்து இருக்கும் தண்ணி. வாட்டர் பம்பில் துருவாக வெறும் தண்ணி ஓவராக சில வாம்பிடலாம் ஃபாஸ்ட்டாக ஆம்பிடலாம் மீட்டரை பொறுத்து விட்டால் தண்ணி வாய்க்கால் கிடங்குகள் வந்து விழும். இதால் அள்ளி கொண்டு போய் தண்ணி மிளகாய் கண்டு கத்தரி கண்டுக்கு ஊற்றுறது. பலகையில் ரே பார்த்தீங்கன்னா பலகையில் ரே தட்டு ஐயா 1940 தேயிலை தோட்டத்தில் இருந்தது. 49 பாட்டி விழுந்தான். இதில் தான் இந்த கப்பில் தேயிலை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொண்டே கொடுக்கும். இதான் நல்ல பாரமாக இருக்குது, உலோகத்தை விட பாரமாக இருக்குது. அந்த காலத்து தேக்கம்பலை 1949 அதில் இப்போ எல்லாம் ஒவ்வொன்று நவீன முறையில் வித்தியாசம் வித்தியாசமாக புது புது அலங்காரங்களோடு வந்து கொண்டு இருக்குது. என்னென்னு சொன்னால் அப்பாவும் மகளும் சேர்ந்து இதை நிறைய பொருட்கள் சேர்த்து வச்சுக்கணும். தங்களுடைய வாழ்வியல் அவையில் பரம்பரையாக இருந்த விஷயங்களை தான் அப்படியே வச்சுக்கணும். சிலது எனக்கு தெரியுது, ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தானே இது இருக்க இப்பத்திய பிள்ளைகளுக்கு இதில் இருக்க ஒரு பொருட்களுமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயும் இதுன்ற மாதிரியில் எங்கேயும் பார்த்தன முறையே இதெல்லாம் வந்து அவையில் வாழ்வியலில் 40 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் அதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒரு அனுபவங்களோட ஒரு கதைகளோடு இருக்குது. நாங்களில் காய்ச்சி கொண்டிருக்கவே எத்தனையோ காணொலியில் பதிவு செய்யலாம். அவ்வளோத்துக்கு வந்து தனித்தனியெல்லாம் கதையக்கூடிய பொருட்கள் வந்து இருக்குது. நாங்கள் முடிந்தளவர் குறிப்பிட்ட நேரம் ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பற்றி கதைச்சிருக்கணும். அம்மாவோடைய கதைச்சிருக்கிறா உண்மையாகவே இருக்க கேட்டுக்கொண்டு நல்லா இருக்குது. நாங்கள் இந்த காணொலியை இதோடு முடித்து கொண்டு மிச்ச பகுதியில் இப்போ வீடு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற மிச்ச பகுதியில் எல்லாம் வந்து இன்னொரு காணொலியாக பதிவு செய்யப்போகிறோம். ஓகே ரவுல, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை விடப்பெற போகிறோம். ஐயா நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. நன்றி.